மக்கள் மனதில் இடம் பிடித்த வரலாற்று காதல் கதைகளில் ஜோதா அக்பர் காதல் கதையும் ஒன்று. 18ஆம் நூற்றாண்டு வரையுள்ள மொகலாயர்களின் வரலாற்றில் ஜோதாபாய் அப்படிங்கிற ஒரு பெயர் இல்லவே இல்லை. அப்படின்னா ஜோதா அக்பர் காதல் வெறும் கதை மட்டும்தானா, இல்லை அதையும் தாண்டிய வரலாறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த காதல் படத்தில் காட்டுற மாதிரியான காதல் கிடையாது, அதையும் தாண்டின ஒரு உண்மையான வரலாற்று காதல். இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தவர் அக்பர். பேரரசர் அக்பரின் அரசியல் வெற்றிக்கு எல்லைகளே கிடையாது. தன்னுடைய 13வது வயதில் தந்தையை இழந்த பிறகு தந்தையின் படைத்தளபதியாக இருந்து வந்த பைரம் கான் என்பவரின் துணையுடன் அரியணை ஏறினார். 16ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் உள்ள ஆமீர் பகுதியை ராஜா பார்மல் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார். இவர் ஒரு ராஜபுத்திர அரசர். இவர் ஆட்சி செய்து வந்த ஆமீரின் கோட்டை மிகவும் பெரியது. இந்த ஆமீருக்கு மொகலாய தளபதி ஷெரீஃபுதீன் மிஸ்ரா மூலமாக அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. இந்த ஷெரீஃபுதீன் மிஸ்ரா ஒவ்வொரு தடவை தொந்தரவு பண்ணிட்டு வரும்போதும் ஆமீரோட அரசர் ராஜா பார்மல் வந்துட்டு சமாளிச்சுட்டு தான் இருந்தார். ஷெரீஃபுதீன் மிஸ்ரா கூட்டுப்படைகளோடு வந்து ஆமீரை கைப்பற்றார். அதோட ராஜா பார்மல் மகன்களையும் சிறைபிடிக்கிறார். தன்னோட மகன்களை காப்பாற்றணும், சமஸ்தானத்தை மீட்கணும், என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அமைச்சர் ஒருவர் இதையெல்லாம் செய்ய பேரரசர் அக்பரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேரரசர் அக்பரை போய் சந்தித்து உதவி கேட்க முடிவு பண்ணுறார் ராஜா பார்மல். அந்த சமயத்தில் அக்பர் தன்னோட கோட்டையில் இல்லை, ஆக்ராவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் முகாமிட்டு தங்கியிருந்தார். பேரரசர் அக்பர் ரொம்ப திறமசாலி. படைகளை பலப்படுத்துவது, போரிட்டு வெற்றி பெறுவது, நாட்டை கட்டமைப்பது, இந்த மாதிரி எல்லாமே அவரால் செய்ய முடிஞ்சது. ஆனால் நாட்டு மக்களிடையே மத நல்லிணக்கத்தை கொண்டு வருவது, ராஜபுத்திர அரசர்களோடு சமூக உறவை மேம்படுத்துவது, இதெல்லாம் ரொம்ப சவாலாகவே இருந்தது. இதுக்காக அவர் எடுக்கிற எந்த முயற்சியும் முழுசாக வெற்றி பெறவே இல்லை. அவர் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் அவரோட உறவினர்கள் கூட துணையாக இருந்ததில்லை. அது மட்டும் கிடையாது, அவரோட வளர்ப்பு அன்னையான மகமங்கா அப்படிங்கிறவங்க கூட அவங்களுக்கு துணையாக இருந்தது கிடையாது. ஆனாலும் அவர் தன்னோட முயற்சியை கைவிட்டதே கிடையாது. இந்த சமயத்தில் தான் பேரரசர் அக்பரை ராஜா பார்மல் முகாமிற்கே போய் சந்திக்கிறார். என்னோட சமஸ்தானம் ஷெரீஃபுதீன் மிஸ்ரா கிட்ட இருந்து மீட்கப்படணும், என்னோட ஆட்சிக்கு எந்த கேடும் வரக்கூடாது, தன்னோட மகன்களை மீட்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வச்சு அவர்கிட்ட உதவி கேட்கிறார். ஏற்கனவே அக்பருக்கும் ஷெரீஃபுதீன் மிஸ்ராக்கும் ஆகாது. இந்த ராஜா பார்மல் மீது அக்பருக்கு நல்ல மரியாதை உண்டு, அதனால் கண்டிப்பாக உதவ முடியும். ஆனால் பேரரசர் அக்பர் ரொம்ப சுயநலமாக தன் நாட்டில் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்த எண்ணினார். அதனால் ஆமீரின் இளவரசியான உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து வைப்பீர்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் நிச்சயமாக உங்கள் மகளை தரக்குறைவாக நடத்த மாட்டேன், அவங்க மத நம்பிக்கைக்கு குறுக்கே நிற்க மாட்டேன், நீங்கள் சம்மதித்தால் என் உதவி நிச்சயம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வேறு மதம் சம்பிரதாயங்களை கொண்டவர்களுக்கு எவ்வாறு திருமணம் செய்து வைப்பது என்று யோசித்த ராஜா பார்மல் இறுதியில் வேறு வழியின்றி சம்மதித்தார். இவர்களின் திருமணம் ஆமீரின் கோட்டையிலும் நடைபெறவில்லை, அக்பரின் அரண்மனையிலும் நடைபெறவில்லை, மாற்றாக ஒரு இராணுவ முகாமில் உள்ள கூடாரத்தில் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின் அக்பர் ஜோதாவை அரண்மனைக்கு அழைத்து சென்றார். பேரரசர் அக்பருக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் உண்டு. இவரின் முதல் மனைவி ருக்கையா பேகம் என்பவர். இவர் பேரரசர் அக்பரின் சிறுவயது தோழியாவார். 2வது மனைவி சலீமா பேகம். இவர் தனது தந்தையின் படைத்தளபதியும் தன்னுடைய பாதுகாவலருமாக இருந்த பைரம் கானின் மனைவி ஆவார். இந்த 2 மனைவிகள் மற்றும் இவரை வளர்த்த தாய் மகம் அங்கா ஆகியோர் வேற்று மத பெண்ணை திருமணம் செய்ததை முற்றிலும் எதிர்த்தனர். தங்களுக்கு சமமாக மகாராணி அந்தஸ்துடன் நடத்தப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அக்பர் மத நல்லிணக்கத்திற்காக இந்த திருமணம் பண்ணியிருந்ததால் உணவு கிடைக்கும், மரியாதை, சுதந்திரம், கடவுள் வழிபாடு இது எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுல ரொம்பவே தெளிவாக இருந்தார். இது எல்லாமே தான் ஜோதாவுக்கு அக்பர் மேல காதல் வர ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஜோதா அக்பர் இவங்களோட மகன்தான் நூருதீன் முகமது சலீம் என்ற ஜஹாங்கீர். பேரரசர் அக்பர் சலீமை தனது பட்டத்து இளவரசனாக அறிவித்தார். அக்பர் காலத்தில் வாழ்ந்த அவருக்கு மிகவும் நெருக்கமான தத்துவ ஞானி அபுல் ஃபசல் என்பவர் அக்பரின் சுயசரிதையை அக்பர் நாமா என்ற புத்தகமாக எழுதினார். இந்த புத்தகத்தில் ஜோதா என்ற பெயர் இடம்பெறவே இல்லை.
பதினெட்டாம் நூற்றாண்டு வரையுள்ள முகலாயர்களின் வரலாறுகளில் இந்த பெயர் எதிலுமே இடம்பெறவில்லை. அதன் பிறகு உள்ள குறிப்புகளில்தான் ஜோதா என்ற பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இன்னொரு தரப்பினர் ஜோதா அக்பரின் மனைவி இல்லை என்றும் மகன் ஜஹாங்கீரின் மனைவிதான் ஜோதா என்றும் கூறி வருகின்றனர். பேரரசர் ஜஹாங்கீர் ஜோத்பூரின் ராஜபுத்திர இளவரசியை திருமணம் செய்து கொண்டார். அவரின் பெயர்தான் ஜோதா என்று வரலாறுகளில் குறிப்பிடுவதாக ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். பேரரசர் அக்பரின் மறைவுக்கு பின் நூருதீன் முகமது சலீம் என்ற ஜஹாங்கீர் பின்னாளில் அரியணையில் ஏறினார். ஜோதாபாய் பல பெயர்களுடன் அழைக்கப்பட்டதாக வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. மரியம் உஸ் ஜமானி, ஹீரா குன்பாரி, ஹர்காபாய், ஜோதாபாய் போன்றவை ஆகும். பேரரசர் அக்பர் இறந்த பின் அவர் 20 ஆண்டு காலங்கள் வாழ்ந்துள்ளார். ஜஹாங்கீரின் ஆட்சியில் அவர் ராஜமாதாவாக இருந்து பல அதிகாரங்களை பெற்றிருந்தார். இவருக்கு சொந்தமாக கப்பல் கூட இருந்திருக்கிறது. பின்னாளில் அது போர்ச்சுகீசியர்களால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. May 19, 1623 ஜோதாபாய் இறந்திருக்காங்க. இவங்களோட கல்லறை ஆக்ராவில் உள்ள சிக்கந்தர் என்னும் இடத்தில் பேரரசர் ஜஹாங்கீரால் கட்டப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.